வணக்கம்ண்ணே. ஸோ மீண்டும் யூசி இந்த ஊடகத்துக்குள்ள தான் இன்றைக்கி வந்துட்டு பயணிச்சிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு சில முக்கியமான கேள்விகள், தமிழர்கள் சார்ந்த கேள்விகளை வந்துட்டு உங்கள் கூட கேட்டு அதுக்கான விளக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். முதல்ல வந்துட்டு உங்களை பற்றி சுருக்கமாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து பேசுவோண்ணே. நான் என் பேர் அர்ஜுன் முருகானந்தம். நான் வந்து அமெரிக்காவில் ஒரு 15 வருடங்களாக வசிச்சுட்டு வரேன். இங்கே வந்து மென்பொருள் துறையில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர், தமிழ் தேசியவாதி. நான் மிக கொஞ்சம் வருடங்களாகவே வந்து தமிழர்களின் வரலாறு, அந்த வரலாறை எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளில் இறங்கி என்னாலான சில விடயங்களை படித்து அதை காணொலிகளை உருவாக்கி சோழர் ஊடகம் அப்படின்னு நான் முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ அதோட பேரை மாற்றிட்டு தமிழர் ஊடகம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இதுதான் என்னை பற்றிய சிறு குறிப்பு. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. சரி, இப்போ வந்துட்டு நம்மளோட முதல் கேள்விக்கு வந்துட்டு நம்ம போயிடலாண்ணே. அதாவது வந்துட்டு இப்போ தமிழ் மொழி அப்படின்றது வந்துட்டு படிக்கிறதுக்கும் எழுத படிக்க எவ்வளோ அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ண்ணே? ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு பெரும்பாலும் இங்கே வந்து பேசப்படுற மொழி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ நேஷனல் லாங்குவேஜ்னா இப்போ மலாய் மொழி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு வர்த்தக மொழி அப்படின்னு சொன்னாக்கா ஆங்கிலம் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ தமிழ் மொழியோட முக்கியத்துவம் என்ன? இதை படித்தா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? பேசிக்காக அந்த கேள்வி தான் கேட்டுட்ருக்காங்க. சரி, நான் இது வந்து நம்ம வந்து நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வரோம், இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வருது, எதுக்கு நான் தமிழ் படிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ நான் இங்கே அமெரிக்கா வந்து 15 வருடங்கள் ஆகுது. ஆங்கிலத்தில் தான் நம்ம அலுவலகத்துலலாம் பேசுகிறோம் இல்லையா? ஆனால் அதுக்காக தமிழ் ஏன் கற்றுக்கணும், இல்லை ஏன் தமிழ் படிக்கணும்னா, அதாவது ஒரு மொழி அப்படின்றது நம்ம தாய்மொழி அப்படின்றத நம்ம விட்டுடவே கூடாது. இப்போ அமெரிக்காவுக்கு வர இந்த தமிழர்கள் மத்தியில் வந்து இது அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து தாய்மொழியை வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு இங்கே பள்ளிகள்லாம் வச்சுருக்கோம். அந்த பள்ளிகளில் எங்கள் குழந்தைகளை படிக்க வச்சோம். அவங்களுக்கு தமிழ் நாங்கள் வந்து எழுத படிக்க வச்சோம். அவங்களுக்கு தெரியணும். அவங்க வந்து இப்போ அகநானூறு புறநானூறு படிக்கிறாங்கன்னா அதெல்லாம் அது கொஞ்சம் காலத்தில் அது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கு அந்த மொழி அப்படின்னா என்ன, அந்த மொழியை வைத்து தான் கலை, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எல்லாமே. அதனால இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மொழிகள் இருக்குது. அந்த மொழியை ஒட்டி தான் அந்தந்த மொழியை ஒட்டி அதற்கான பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் வருது. அப்போ ஒரு மொழியை வைத்து தான் இது வருது அப்படின்னா மொழி எவ்வளோ முக்கியமானது, ஆழமானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சுலபமாக சொல்லலாம், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கு எழுத படிக்க தமிழ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு புலவர் மாதிரி பேசுகிறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு அடிப்படை இது வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போ இங்கே அமெரிக்காவுக்கு வந்து ஆசியாவிலேருந்து வராங்க, சீனர்கள் வராங்க. அவங்க குழந்தைகள் என்னதான் ஆங்கிலம்லாம் பேசினாலும் அவங்க வந்து அவங்க குழந்தைகள் கிட்ட மேண்டரின் அதுல தான் பேசுறாங்க. சைனீஸ்னு ஒரு லாங்குவேஜ் கிடையாது இல்லையா? மேண்டரின், கேண்டனீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்க மேண்டரின்ல தான் பேசுறாங்க, இல்லை கேண்டனீஸ்ல பேசுவாங்க. அதே மாதிரி ஜப்பானிய குழந்தைகளுக்கும் இங்க வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க தாய் தந்தையர் வந்து அவங்க குழந்தைகள் கிட்ட தங்கள் தாய்மொழியில தான் பேசுறாங்க. இத்தனை வருஷம் ஆகியும் ஏன் இப்போ நான் இன்னொன்று ஒரு சான்று ஒன்று தரேன். குஜராத்திகள் இல்லையா, குஜராத்லேருந்து வரல, அவங்க வந்து ஆப்பிரிக்கால இருந்துட்டு ஆப்பிரிக்காலேருந்து இங்கே அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்க. குஜராத்துக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்க குஜராத்தில் தான் பேசுவாங்க, குஜராத்தி தான் தெரியும், அந்த குஜராத்தி மொழி தான் தெரியும். அப்போ ஏன் இது 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 ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட வேர்கள் எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேர்களை விட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னு வச்சோங்களேன், நம்மளுக்கு வந்து நம்மளோட அடிப்படையை மறந்து போயிடும். அப்போ தொடர்ச்சியாக நம்மளோட வேர்கள் நம்மளை எப்படி இணைக்கும் அப்படின்னா தாய்மொழி தான் இணைக்கும். அப்போ அந்த தாய்மொழி அப்படின்றப்ப தமிழர்களுக்கான தாய்மொழி அப்படின்றது தமிழ் மொழி தான். இது வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே வந்து தமிழ் தான் உலகத்தின் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தந்தை மொழி அப்படின்பாங்க. ஏன் அப்படின்னா உயிர் கொடுப்பவன் தந்தை தான் உயிர் கொடுக்க, தாய் வந்து அதை வாங்கி ஏந்த முடியும். அப்போ உயிர் கொடுப்பவன் தந்தை. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி அப்படின்றது தமிழ் தான் அப்படிம்பாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் அதை படிக்கணும் அப்படின்றது இன்றியமையாத ஒரு விடயமாக தான். ஓகேண்ணா, தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு வந்துட்டு போயிடலான்னு. இப்போ வந்துட்டு தமிழர்களோட வரலாறு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ மலேசியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் வந்துட்டு இப்போ கடாரம் கொண்டான் அப்படின்றதுக்காக வந்து சோழர்களோட வரலாறை வந்து இங்கே பேசுவோம், ராஜராஜ சோழனை பற்றி பேசுவோம். ஆனால் வந்துட்டு இப்போ எனக்குமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து இவ்வளோ தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம படித்து நிறைய விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தமிழர்களோட உண்மையான வரலாறு கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன மாதிரியான விஷயங்களையோ இல்லை புத்தகமோ இல்லை என்ன மாதிரியான இப்ப இப்ப யூடியூப் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு, எதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாக்க சரியான ஒரு விஷயத்தை கத்துக்கலானே? நான் வந்து இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப ஆழமான ஒரு பதில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தமிழர்களின் வரலாறு சரியான முறையில் இது வரைக்கும் ஆவணம் செய்யப்படலை, அதுதான் உண்மை. சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம இந்த 50 வருடங்கள் இந்த திராவிட ஆட்சியில அவங்க சரியா ஆவணங்கள் செய்யலை எதையுமே. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சரியான முறையில தமிழ் மன்னர்கள், நீங்க சொன்னீங்களா அருண்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன், அவரு சரியா ஆவணம் பண்ணிருக்காரு. சோழர்களை பொறுத்த வரைக்கும் சரி, பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் சரி, அந்த காலகட்டத்துல சரியான ஆவணங்கள் இருக்கு நம்மளுக்கு எல்லாத்தையுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இப்ப 2000 வருடங்களுக்கு முன்னாடி போறோம் அப்படின்னா, இப்ப 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு சான்றுகள் இருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்னாடி போனா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து பாடல்கள் இருக்கு. இல்ல சங்ககால இலக்கிய பாடல்கள் இருக்குல்ல, அகநானூறு, புறநானூறு, இந்த பாடல்கள் வந்து நம்மளுக்கு தொல்காப்பியம், இதை வச்சுதான் அங்க என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை மக்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க கேட்டதுக்கு சான்றுகள் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப நான் 1000 வருடத்துக்கு முன்னாடி எப்படி சொல்றேன் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயில் எடுத்துப்போம். சரியா? பெரிய கோயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் தான் கட்டினான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப அந்த கல்வெட்டு ஆதாரங்கள் அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கலாம். அது நீங்க ஆங்கிலேயர்களோட நூல் வந்து அவங்க ஒவ்வொரு வருடம் கெசட்டியஸ் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சப்ப வெளியிடுவாங்க. இப்ப தஞ்சூர் கெசட்டி அப்படின்னு அவங்க வெளியிட்டு இருக்காங்க. 1880களில் வெளிவந்த நூல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கிருமி கண்ட சோழன் கட்டிய கோயில் அப்படின்னு இருக்காங்க. கட்டிய சோழன், ஆமா இல்ல அது யாருன்னே தெரியல. 1880களில் ஏன் அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா, 1896ல ஷூல்ஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மானிய கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க, அதாவது நீங்க நல்லா நுட்பமா பார்க்கணும் இதை எந்த அளவுக்கு அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு, ஒரு ஜெர்மானியர் வந்து கண்டுபிடிச்சார் அந்த கல்வெட்டு பெரிய கோயிலே இல்ல அந்த கல்வெட்டுகளை. தஞ்சை பெரிய கோயில் ரொம்ப வருடங்களா இருக்கு. அந்த கல்வெட்டு எல்லாருக்கும் வந்து அது என்னன்னு புரியல. ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் தான் அது, அது வேற மாதிரி இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது மொழி எழுத்துக்கள் இருக்குல்ல, தமிழ் மொழியின் எழுத்துக்கள் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து மாற்றம் அடைந்து கொண்டே வந்திருக்கின்றது. பொருள் ஒண்ணுதான், நம்ம பேசுறது ஒண்ணுதான், ஆனா அந்த வடிவம் இருக்குல்ல. இப்ப ஆ எழுதுறோம் அப்படின்னா இப்படி எழுதுறோம், இல்ல இப்ப எழுதுறோம் 1ஆம் நூற்றுல ஆ அப்படி கிடையாது, வேற மாதிரி எழுதுவாங்க. அப்ப வந்துட்டு தலைகிலியா உள்ள மாதிரி இருந்துச்சு. அதேதான். அப்ப அவர் வந்து ஷூல்ஸ் வந்து பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இந்த கல்வெட்டை பார்த்துட்டு ராஜராஜ சோழன் தான் இந்த பெரிய கோயிலை கட்டினார் அப்படின்றார். எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்ற, பாண்டிய குலாசனி தஞ்சாவூர் வளநாட்டு கூற்று தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ராஜராஜேச்சரம் நாம் கொடுத்தனோம் நம்ம அக்கன் கொடுத்தனோம் அப்படின்னு ராஜராஜ சோழனோட பெயர் போட்டு அந்த கல்வெட்டு இருக்கு. அதை அவர் படிச்சுட்டு அப்பதான் சொல்றாரு, இந்த கோயிலை கட்டியது ராஜராஜ சோழன். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ராஜராஜ சோழன் தான் கட்டினாரு இந்த கோயில் அப்படின்னு. அதாவது நான் சொல்றது ஒரு தமிழர்கள்ல ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடியோ இல்ல இப்போ ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. சோழ மன்னர்களுக்கு தெரியும் ராஜராஜ சோழன் தான் கட்டியது அப்படின்னு, ஆனா நமக்கு தெரியாது. அப்ப அந்த கல்வெட்டுகளை படிக்கிறப்பதான் வரலாறு நம்மளுக்கு தெரியுது. தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பொறுத்த வரைக்கும், சோழர்களை பொறுத்த வரைக்கும் இம்பெக்கபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்களோட ஆட்சி திறன் அப்படின்றது உலகத்துல மிக சிறந்தது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த திராவிடம் பேசுபவர்கள் ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம மேல ஒரு வன்மமும் வஞ்சகம் வச்சுதான் அதை பண்றாங்க, அதை நம்ம ஒதுக்கி வைப்போம். சரிங்களா? ஆனா சோழர்கள் எதை செஞ்சாலும் ஆவணப்படுத்திடுவாங்க. எந்த அளவுக்கு ஆவணப்படுத்தினாங்கன்னா, ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன், அவர்கிட்ட வந்து அவரோட படைத்தலைவர் ஒரு பிராமணர், அந்த ஒரு படைத்தலைவர் வந்து பார்ப்பனர்கள் கால் எடுத்து சண்டை போட்டாங்க சோழ மன்னர்களோட படை பிரிவுல. அவர் வந்து கிருஷ்ணன் ராமன் மும்முடி சோழ பிரம்மராயன் அப்படின்றது இந்த ஐயர் ஐயங்காரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப பிரம்மராயன் அப்படின்ற இந்த பட்ட பெயரை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவர் பார்ப்பனரா இல்லையான்னு. அவர் வந்து இந்த தேவாரம் திருவாசகத்துக்கு இடங்கள் கொடுக்கணும் ஒருத்தங்கிட்ட கேட்கிறப்ப ராஜேந்திர சோழன் சொல்றாரு, சரி நான் இடத்த கொடுக்குறேன் அப்படின்றாரு. அந்த இடங்களை வந்து அவங்களுக்கு தானமா கொடுத்து அவங்க தேவாரம் திருவாசகம் பாடட்டும் அப்படின்னு. அப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா உணவு அருந்திக்கிட்டு இருக்காரு. உணவு அருந்து முன்னத வேலையில ஒரு கல்வெட்டு இருக்கு அப்படின்னா, அப்படியே ஒரு கல்வெட்டு இருக்கு. உணவு என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் இதை கொடுக்குறேன், இந்த நிலங்களை கொடுக்குறேன் அப்படி. அப்ப கல்வெட்டுகள் ரொம்ப துல்லியமா இருக்கும். எந்த வருடம் யார் ஆட்சியாளர் அது எல்லா தகவலும் அதுல இருக்கும். அந்த மாதிரி கல்வெட்டுகளை வச்சு தான் நம்ம தமிழர்களின் வரலாற்று 1000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கல்வெட்டுகள் கிடைக்குது, நல்ல தெளிவான கல்வெட்டுகள். பல்லவர்கள் கிடைக்குது, தமிழர் சோழர்கள் காலத்திலையும் கிடைக்குது, அதுக்கப்புறம் பாண்டியர் காலத்திலையும் கிடைக்குது. அப்போ அதை மாதிரி தான் நம்ம வரலாறை படிக்கணும். அந்த மாதிரி வரலாற்றை நம்ம படிக்கணும் அப்படின்னா குடவாயில் பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. இப்போ தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. அவங்க வந்து நிறைய நூல்கள் வெளியிடுவாங்க. அந்த நூல்கள் எல்லாமே கல்வெட்டுகளை ஆதாரமாக வச்சு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்ற தகவல்களோடு இருக்கும். அந்த நூல்கள் வந்து நல்ல ஒரு ஆரம்பம். அதுதான் ஏன்னா பெரும்பான்மையான தகவல்கள் அந்த நூல்களில் இருக்கும். ஒரு 500 பக்கங்கள் 600 பக்கங்கள் ஒவ்வொரு நூலும் இருக்கும். அதை படித்தா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு. சரிண்ணா, இப்போ இதுலேருந்து வந்துட்டு ஒரு துணை கேள்வி. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஜெர்மானியர் வந்து தான் வந்துட்டு அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த கோயிலை வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னோட கேள்வி இதுலேருந்து என்னென்னா, அப்போ அதுக்கு முன்னுக்கு வரைக்குமே தமிழ்நாட்டில் வாழ்ந்த தமிழர்களுக்கு வந்துட்டு ராஜராஜ சோழனா யார், அப்படிப்பட்ட மன்னர் இருந்தான்றதே தெரியலையா, இல்லை எப்படி? எனக்கு புரியல. அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாறு அப்படின்றது நீங்கள் இப்படி பிரிச்சுக்கணும். அதாவது 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த சங்ககால இலக்கியத்தில் வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள், சாதிகள் அப்படிலாம் எதுவும் இல்லை, சரிங்களா? ஆனால் ஒரு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த களப்பிரர்கள் ஆட்சின்னு ஒன்று நடக்குது. அவங்க வந்து வடக்குலேருந்து வரவங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு இஸ் த லாஸ்ட் ஃப்ரண்டியர் அப்படிம்பாங்க. தமிழ்நாடு இஸ் த லாஸ்ட் ஃப்ரண்டியர், நாம தான் கடைசியாக இருக்கும். அங்கே எல்லாரும் வடக்கிலேருந்து அந்த ஆரியர்கள்லாம் வர்றது, ஆரிய வருகை அப்படின்றது அது தமிழ்நாட்டுக்கு கடைசியாக தான் வந்தாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் அவங்களோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு 1500க்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பிரர்கள் ஆட்சி, அந்த இடத்துல ஆரிய வருகை வருது, இந்த சாதி ஏற்றதாக கொஞ்சம் வருது உள்ளார. 7, 8லாம் வந்து பல்லவர்கள் ஆட்சி காலம். பல்லவர்கள் ஓரளவுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த சனாதனத்தை எல்லாம். ஆனால் சோழர்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கல. நிறைய சான்றுகள் இருக்குது இதுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோயிலுக்கு ஏதாச்சும் நிலம் கொடுத்தா, கோயிலுக்கு பற்றியா பார்ப்பனர்கள் நிலம் கொடுத்தா இவன் வந்து பார்ப்பன அடிவடின்னு திட்டுவாங்க, இல்லையா? ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் நீங்கள் போய், தஞ்சை பெரிய கோயில் போயிருக்கீங்களா நீங்கள்? இன்னும் போனதில்லை, தம்பி போயிட்டு வந்திருக்காரு, நான் இன்னும் போனதில்லை. தஞ்சை பெரிய கோயில் நீங்கள் போனீங்கன்னா, எனக்கு தஞ்சாவூர் தான், தஞ்சை பெரிய கோயில் போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக முழுக்க கல்வெட்டாக இருக்கும், சரிங்களா? அந்த கல்வெட்டுகள்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 2 அப்படின்னு நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி அந்த நூல்லாம் கிடைக்கும் வலைத்தளத்தில். அதை படிச்சிங்கன்னா ஆதி தமிழ்குடியான பறையர்களுக்கு எங்கெங்கெல்லாம் இறையிலி நிலங்கள் கொடுத்துருக்கேன்னா கல்வெட்டுகள் இருக்குது. பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நான் நிலங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கேன், அது இறையிலி டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட் கொடுத்துருக்கேன்னா கல்வெட்டுகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் வந்து தமிழ் மன்னர்கள் வந்து இந்த வேலைகள் எல்லாம் நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து பறைய நிலங்களை பிடிங்கி பார்ப்பன நிலங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு. அதெல்லாம் போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது இவங்கள வேலை. இப்போ சோழர்கள் காலம் முடிஞ்சு ஒரு 100 வருடங்கள் வந்து 1400 வரைக்கும் பாண்டியர்கள் ஆட்சி வருது, 1600, 1500 வரைக்கும். இப்போ நடுப்புற என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத விஜயநகரம் அப்படின்ற ஒரு உங்களுக்கு தெரியும் விஜயநகர படைகள். அந்த விஜயநகரத்தை உருவாக்கியது ஒரு சங்கராச்சாரியார், சரிங்களா? சிங்கேரி மடம் அப்படின்னு கர்நாடகாவில் இருக்க அந்த சங்கராச்சாரியார் உருவாக்குறாரு. அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார படையெடுத்து வராங்க. படையெடுத்து வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இஸ்லாமியர் படையை வந்துச்சு அதை விரட்டணும் அப்படின்னாங்க. சரி, இஸ்லாமியர்கள் படையை நீங்கள் விரட்டிட்டீங்க, நீங்கள் திரும்ப போயிடணும், இல்லையா? அப்படிதானே நடக்கும். எல்லாம் எடுத்து போயிட்டு திரும்ப வந்துருவாங்க, ஆட்களை கொண்டு வந்து புகுத்த மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது 1500க்கு மேல பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு உள்ளார புகுத்துறாங்க. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடைக்கோடி கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே தமிழர் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்க தெரிஞ்சே தான் செஞ்சாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வருது. அது வந்து ஆரிய சனாதனம் முழுமையாக தமிழ்நாட்டுக்குள்ளார வருது. அங்கே சாதிய அடுக்கு நிலைகள், படிநிலைகள் வருது. ஏன்னா சங்கராச்சாரியார்களின் பொறுத்த வரைக்கும், அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாதி தான், சாதிய அடுக்கு நிலைகள் தான். தொட்டா தீட்டு, பாத்தா தீட்டு, தீட்டு மூக்கு சிந்தனா தீட்டு அப்படின்றதுலாம் சங்கராச்சாரியர்களோடது. அப்ப தமிழ் சமூகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வருது கலாச்சார ரீதியா, பண்பாடு ரீதியா. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழர்கள் வந்து இந்த தீட்டு இதெல்லாம் வந்து தீண்டாமை வரப்ப 15ஆம் நூற்றாண்டுக்கு மேல அவங்க இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் நோக்கி ஓடுறாங்க. ஓகே, ஏன்னா அப்பதான் வந்துட்டு சரி சமமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதுதான் இல்லையா? அதாவது ஏன் தமிழர்களுக்கு தெரியலன்னா சோழர்களுக்கு தெரியும், பாண்டியர்களுக்கும் தெரியும், அது ராஜராஜ சோழன் தான் கட்டினாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ் வரலாற்றுல ராஜராஜ கரிகால் பெருவளத்தானுக்கு அப்புறம் ராஜராஜ சோழன், அந்த ராஜராஜ சோழன் பெயரை வந்து யாருமே கெடுக்கல, பாண்டியர்களும் கெடுக்கல, அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் மாபெரும் மன்னன் அப்படின்றதுனால. ஆனா இந்த 1500க்கு மேல வந்து அவங்களுக்கு தமிழ் ஒழுங்கா எழுத படிக்கலாம் தெரியாது, இந்த கல்வெட்டுகள்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றும் ஆவணப்படுத்துறது இல்லை. ஆவணப்படுத்திருந்தாலும் அதா ஜெர்மானியர்கள் மன்னிக்கணும், அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நம்ம ஆட்சி செஞ்சாலும் அந்த ஆவணங்கள்லாம் எங்க எடுத்துட்டு போனாங்கன்னா ஜெர்மனிக்கு தான் எடுத்துட்டு போனாங்க. நீங்க அதுல ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் இருக்கு. ஜெர்மனியில தான் முதன் முதல்ல எல்லா ஆவணங்களையும் கொண்டு போய் வச்சு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. ஜெர்மனியில மொழியில வெளியிட்டு அதுக்கப்புறம் தான் ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பாங்க. அப்ப ஜெர்மனிக்கு எடுத்து நிறைய ஆவணங்களை வச்சுட்டாங்க, அங்க வச்சுதான் நிறைய விடயங்கள் நடந்துச்சு. அதனாலதான் இந்த 15ஆம் நூற்றாண்டுக்கு மேல இந்த கோயிலை கட்டியது ராஜராஜ சோழன் தெரியல. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அப்ப இப்ப இப்ப இருக்கிற சூழலுக்கு வந்துட்டு இப்ப இந்த கோயில் கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்துட்டு படிச்சு வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அடுத்த கேள்விக்கு வந்துட்டு நம்ம போயிடலாங்க. இப்ப வந்துட்டு எப்படின்னா இப்ப சமீபத்துல கூட வந்துட்டு தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஹிந்து மதம் வந்து தமிழர்களுக்கு மதம் இல்ல அப்படின்னு வந்துட்டு ஒரு கூற்று வந்து தொடர்ந்து வந்துட்டு வச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஜாதிய படிநிலைகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த மதத்து மூலியமா வந்து நம்ம மேல திணிச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். இப்ப வந்துட்டு இப்ப தமிழர்களோட மதம் ஹிந்து இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப தமிழர்களுக்குன்னு ஒரு மதம் இருந்ததா இல்ல அதுக்கு இந்த ஹிந்து மதத்துக்குள்ளேயே தான் வந்துட்டு தமிழர்களோட மதத்தோட என்ன சொல்லுவாங்க இந்த கலாச்சாரத்தை வந்து தெரியும் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குண்ணா. இப்ப நான் வந்து இந்த கேள்விக்கு நான் திரும்ப இன்னொரு கேள்வி வைக்கிறேன். தமிழ் இந்தியா முழுக்க எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து இப்ப மலேசியாவும் இருக்கு. இப்ப நம்ம வந்து முருகனை காவடி எடுத்து கொண்டாடுறோம் இல்லையா? தமிழ் முருகன் அப்படின்னு நீங்க உலகத்துக்கு எந்த இடத்துக்கு தமிழர்கள் போனாலும், அது ரீயூனியன் ஐலாண்டா இருந்தாலும் சரி, ஃபிஜி ஐலாண்டா இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, மலேசியால இருக்கிற அந்த முருகன் கோயிலா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் நம்ம பாட்டனை தூக்கி முன்னாடி வைக்கிறோம். இப்ப இத வந்து அருணாச்சல பிரதேசல இருக்கிறவங்க பண்றாங்களா? கிடையாது. சரிதான் கேள்வி. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறவங்க இதை பண்றாங்களா? முருகனை தூக்கி வச்சுட்டு இது பண்றாங்களா? கிடையாது. குஜராத்திகள் இதை எடுத்து வச்சுட்டு பண்றாங்களா? இல்ல. அவங்களுக்கு சுவாமி நாராயண ஒரு சுவாமி இருக்கு, அதை வச்சு அவங்க கும்பிடுறாங்க. நீங்க இந்து அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே வழிபாடு இருக்கணும், ஏன் வேற மாதிரி இருக்கு? அதான் நான் இப்ப இந்த கேள்வியை கேட்கும்போது வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்க, இப்ப சிவனை வந்துட்டு எல்லா இடத்துலயும் கும்பிடுறாங்களே, எல்லாருமே சிவனை வந்து ஏத்துக்கிட்டாங்களே, நீங்க ஏன் முருகனை பத்தி மட்டுமே பேசிருக்கீங்க, சிவனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி வருதுன்னு. அதாவது நீங்க ஒரு கேள்வி வைக்கிறேன். வட இந்தியாவுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை நீங்க போகலாம், கோயில் உள்ளார போகலாம், கோயிலுக்குள்ளார சுத்தலாம், அந்த சிவலிங்கத்தை தொடலாம், நீங்க தண்ணி ஊத்தலாம், எல்லாம் பண்ணலாம். சரியா? நீங்க தமிழ்நாட்டு உள்ளார கோயில் கருவறை உள்ளார சிவாச்சாரியார்கள் அப்படின்னு தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் மட்டும்தான் போக முடியும். அதுக்கு ஆகம விதிகள்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த ஆகம விதிகள்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்துச்சு? மலேசியாலயுமே இருக்காது. ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல கேளுங்க. ஆகமங்கள் அப்படின்ற சைவ ஆகமங்கள், சிவன் முழுமுதற் கடவுள், அவருக்கான ஆகமங்கள் சைவ ஆகமங்கள். வைணவ ஆகமங்கள், திருமால் வந்து முழுமுதற் கடவுள், அவருக்கான வைணவ ஆகமங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஆகமங்கள் வேற எங்கெங்க தென்னகத்தை விட்டா வேற எங்கெங்க இருக்கு? இப்ப ஆந்திரா கர்நாடகால இருந்தா கூட அவங்க வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள், சங்கராச்சாரியர்கள் வழி வந்தவர்கள், இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் அவங்கள உள்ளார விடுவாங்க. இன்னைய வரைக்கும் சங்கராச்சாரியாரால ராமேஸ்வரம் கோயில் உள்ளார கருவறையில உள்ளார அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடாவடியா உள்ளார போய் சண்டை போட்டு உள்ளார போவாங்க அதிகாரத்தை வச்சு. அது அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், சங்கராச்சாரியார் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கழுவி ஊத்தி விடுவாங்க எல்லாரும் அங்க இருக்கிற சிவாச்சாரியார்கள்லாம். ஏன் தெரியுங்களா? இது ஆகமத்திற்கு எதிரானது அப்படின்றது. அப்ப சைவ ஆகமங்கள், வைணவ ஆகமங்கள், ஆழ்வாரோட பாசுரங்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்கெல்லாம் யாரு? இவங்களாம் இந்துக்களா? இந்துன்ற ஒரு வார்த்தையை இப்ப கிடையாதுப்பா. இந்து அப்படின்றது வெள்ளைக்காரன் கொடுத்த வார்த்தை. அவன் யார இந்து அப்படின்னு சொல்றாங்கன்னா, சங்கராச்சாரியர்களின் சனாதானம் தான் இந்து. நான் உங்ககிட்ட ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப 2 வருடங்களுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு, தமிழ் மொழிப்படி நம்ம பாடலாமா கூடாதா அப்படின்ட்டு. ஆமா, அந்த கொடமுழுக்கு. இப்ப வரலாற்றின் படி பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் உள்ளார அந்த லிங்க திருமேனியை தொட்டு தீண்டி பூஜை செய்கின்ற உரிமை அப்படின்றது பவனப்பிடாரன் அப்படின்ற சிவாச்சாரியர் பட்டுடைய பஞ்சாச்சரிய தேவகன்மிகள் அப்படின்னு கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கும். அவர் பேரே பவனப்பிடாரன். பிடாரன் அப்படின்ற தேவாரம் திருவாசகம் பாடுறாங்க. அப்ப தேவாரம் திருவாசகம் பாடுறவங்க கருவறையில ராஜராஜ சோழன் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஏன் நீங்க இப்ப பாடக்கூடாதுன்றீங்க? ஏன் பாடக்கூடாது? அதுவும் யார் பாடக்கூடாதுன்னு சொன்னது? இந்து அப்படின்னு சொல்ற பாஜக. அப்ப அந்த பாஜகவோட இந்து அப்படின்ற சித்தாந்தம் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியார் சித்தாந்தம். அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தமிழர்கள் நான் இந்து கிடையாது. இந்து அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுக்கு மேல வந்த சங்கராச்சாரியார்களை உள்ளார கூட்டிட்டு வந்து தமிழனை அடிமையாக்கி தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு தமிழனை சூத்திரங்க பாருங்க. அவங்கதான் இந்துக்கள். நான் இந்து கிடையாது. நான் சைவன். சரிங்களா? நான் சைவன். நான் இந்து கிடையாது. எனக்கு நான் தேவாரம் திருவாசம் கோயில்ல பாடினேன். நான் அனைத்து சமூகத்திலையும் ஒன்னாதான் பார்த்தேன். தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு நான் தீண்டாமையை கொண்டு வரல. 63 நாயன்மார்கள்ல அனைத்து சமூகத்தினரும் இருக்காங்க, ஒரே ஒரு சமூகம் கிடையாது. அதே மாதிரி ஆழ்வார்கள்லயும் அனைத்து சமூகத்தினரும் இருக்காங்க, ஒரே ஒரு சமூகம் மட்டும் கிடையாது. இது எல்லாம் இருக்கிறப்ப நீங்க தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு சனாதானத்தை சங்கராச்சாரியார்களோட சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டு தமிழன் என் மீது ஏன் திணிக்கிறீங்க? நீங்க ஏன் எங்களை மதம் மாத்துறீங்க? இங்க அமெரிக்கால ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் வச்சிருப்பாங்க, வெள்ளைக்காரர்கள் தான் அந்த கோயில்ல இருப்பாங்க. இன்னும் கூடிய அந்த காணொலியை நான் வெளியிடுறேன். அவங்களாம் எப்படி உள்ளர வந்தாங்க? அவங்களாம் தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இருக்காங்க. இறையை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன மொழி என்ன இனம்? இனமே இல்லைல்ல. அப்புறம் நீங்க வந்து தொட்டா நீங்க நான் என்ன சொல்றேன், இந்து அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அந்த பேரை வேணாம், இந்துன்னு வேணாம், வேற ஏதாச்சும் பேர் வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏத்துப்பாங்க. சாதி வேண்டாம், சாதிய படிநிலைகள் வேண்டாம் அப்படின்னு நீங்க சங்கராச்சாரியர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியும். ஏன்னா அந்த இந்து மதம் அப்படின்றதுக்கு அடிப்படையே சாதிய படிநிலைகள் தான். சரியா? நம்மளோட சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அது படிநிலை கிடையாது, அது தேவையில்லை நம்மளுக்கு. அப்படின்னா அததான் வந்து சாத்திரம் பேசும் சழக்கற்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு அப்பர் பெருமான் பாடினாங்க. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல பாடினது. அப்புறம் நம்ம என்னப்பா இந்து? நம்ம இந்துவே கிடையாதுப்பா. சரி சரிண்ணே, தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்கண்ணே. தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடும். இப்ப என்னன்னா, இப்ப மலேசியால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் வந்து தோன்றதுக்கு முன்னுக்கே வந்துட்டு தமிழர்கள் புலம்பெயர்ந்து இங்க மலேசியாவுக்கு வந்துட்டாங்க, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இங்க வந்து வந்தவங்க வந்துட்டு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அடிப்படை கேள்வியை தான் வந்துட்டு இப்ப இருக்கிற சில பேர்கிட்ட கேட்கிறேன். இந்த ஹிந்து அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னாங்க, சரி இப்ப ஹிந்து மதத்தோட முக்கியமான நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பகவத்கீதை, ராமாயணம், இதுதான் வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம வந்துட்டு வீட்டுல இருக்கிற சராசரியான தமிழர்கள் நம்ம இருக்கோம்ல, நம்ம ஏன் வந்துட்டு விஷ்ணுவையும் வந்துட்டு ராமரையும் வந்துட்டு இல்ல கிருஷ்ணரையும் வந்து நம்ம கும்பிடல? நம்ம வந்துட்டு ஃபுல்லா அம்மன், முருகன், விநாயகர் இந்த மாதிரி தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு இப்ப இந்த ஆரியம் திராவிடம் அப்படின்ற இந்த விஷயங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு தமிழர்களோட கலாச்சாரத்துல ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தி நம்ம வந்துட்டு நம்ம வரலாற்று பக்கமே திரும்பி பார்க்க கூடாத அளவுக்கான ஒரு மாய பிம்பத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருக்கா? இது இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ ஆரியத்தின் தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கு, திராவிடத்தின் தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க வந்து காலையில எழுந்திரிச்சோன்னே என்ன குடிக்கிறீங்க? தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேநீர், அதெல்லாம் டீ, காஃபி. ஆமா. இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்ல 2000 வருஷமா தமிழர்கள் வந்து தேநீர் குழம்பியும் குடிச்சா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். நம்ப மாட்டோம். நீங்க என்ன, ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கப்பா, அந்த இதை நம்ம பண்றோம் அப்படின்னு. அப்ப தேநீரும் குழம்பியும் அந்த அப்படின்றது நம்ம இப்ப எப்ப குடிக்கணும்னா ஆங்கிலேயர்கள் வருகைக்கு. இப்போ வரலாற்றுல அவங்க கடைசியா வராங்க. அவங்களோட தாக்குதல் இல்லை, தாக்கம் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கு. சில விடயங்கள் ஆங்கிலம் பேசுறதா இருக்கட்டும், இல்ல நம்ம உடை உடுத்துறதா இருக்கட்டும், இல்ல நம்ம இந்த முடியை இப்படி வெட்டிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட தாக்கம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார ஆரியர்கள் வருகை அப்படின்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஆரியர் வருகை இருக்கு. நான் வந்து சொல்லுவேன் எல்லாத்துக்குமே வந்து 2000 வருஷமா அவங்க இருக்காங்க, அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த 2000 வருஷமா இருக்கிறதுல நிறைய விடயங்கள் அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு. சரியா? அதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, அதாவது எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் அதுல தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி ஒரு கலப்பை உண்டு பண்ணி அதை திரிச்சு விட்டுறது. சரிங்களா? இப்ப சில நூல்கள் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஏதாச்சும் அவங்களோட இதை வந்து உள்ளார கொண்டு வந்து அப்படியே மெதுவாக இணைச்சு விட்டுறது. சரிங்களா? இந்த மாதிரி வேலைகளை அவங்க செஞ்சாங்க. ஆனா மிகப்பெரிய தாக்குதல் ஆரியர்களின் தாக்குதல் அப்படின்றது வந்து, அதனாலதான் நான் தமிழ் பிராமணர்கள் தமிழுக்கு இந்த கேடு செயல் அப்படின்னு சொன்னது. இதை வந்து தோ பரமசிவன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, தோப்பா அப்படின்னு அவரோட நூல்களை நீங்க வாங்கி படிச்சீங்கனாலே அவங்க சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு செய்தது வந்து தமிழர் அல்லாத பிராமணர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தமிழர் அல்லாத பிராமணர்கள் எப்போ வராங்கன்னா, விஜயநகர படைத்தலைவர்கள் அந்த சங்கராச்சாரியார்கள் அவங்க எல்லாம் 15ஆம் நூற்றாண்டுல தான் வராங்க. அப்ப அவங்களோட தாக்கம் அப்படின்றத இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக இருக்குல்ல, அந்த பாஜக வந்து தமிழ் பிராமணர்கள் கையில கிடையாது. காஞ்சி சங்கர மடத்துக்கும் தமிழர் அல்லாத பிராமணர்கள் விஜயநகர படைத்தலைவர் கூட்டி வந்த பிராமணர்கள் கையிலேயே தான் தமிழ்நாடு பாஜக இருக்கு. அதனாலதான் அவங்க தமிழ் பாடக்கூடாதுன்னு சொன்னாங்க கோயில்கள்ல. உங்களுக்கு புரியுதுல, 500 வருஷத்துக்கு அதாவது தமிழ் மன்னர்கள் ஆட்சி இருக்கிறவங்க கோயில்ல தமிழும் சமஸ்கிருதமும் இருந்துச்சு, வடமொழியும். ஆனா இப்ப வடமொழி மட்டும் இருக்கு, தமிழ் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இவங்க உள்ளார வந்ததுனால. உங்களுக்கு புரியுதா? அப்ப இவங்களோட தாக்கம் அப்படின்றது திராவிடத்தின் தாக்கம் அப்படின்னு இந்த ஒரு 100 வருடங்களா தான் இந்த திராவிடத்தின் தாக்கம் அப்படின்றது. ஏன்னா உள்ளார வராங்களா, சங்கராச்சாரியர்கள் கூட்டிட்டு வராங்க. சங்கராச்சாரியர்கள் எதுவுமே நேரடியா போய் கத்தி எடுத்துலாம் சண்டை போட மாட்டாங்க. அவங்களோட சித்தாந்தத்தை திணிக்கிறதுக்காக வந்துட்டு அவங்களோட வேலை ஆட்கள் மாதிரி இந்த படைத்தலைவர்களை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த விஸ்வநாத நாயக்கர், ரகுநாத நாயக்கர், திருமலை நாயக்கர், இவங்க எல்லாருமே வந்து அவங்களாம் வந்து சங்கராச்சாரியர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள். சரிங்களா? அப்ப அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க செய்வாங்க. அதனாலதான் திராவிடமும் ஆரியமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆரிய சனாதனமும். சரிங்களா? அப்ப அவங்க உள்ளார வந்து தமிழ கோயில இருந்து விரட்டுறது, பெண்களுக்கு இருந்த சொத்துரிமையை புடுங்கிறது, தமிழனை தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு அப்படின்னு சொல்றது, தமிழே படிக்க முடியாத ஒரு நிலைமையை உண்டாக்குனது, கல்வி இல்லாத நிலைமையை அவங்கதான் உண்டாக்குனது, சங்கராச்சாரியர்கள் விஜயநகர படைத்தலைவர்களும். அப்ப அவர்கள் எந்த ஒரு இனம் நல்லா வாழணும் அவங்களுக்கு தெரியும், பெரிய கோயில பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு. ஆனா இவங்க உலகிக்கு பிறகு இவங்க வேற்று மொழி வேற, இவங்க சித்தாந்தம் வேற, ரொம்ப ஆபத்தான ஒரு சித்தாந்தம் தமிழர். அவங்க தமிழர்களுக்கு எதிரான சித்தாந்தம், அது அதுல மாற்று கருத்தையே வச்சுக்க கூடாது. ஏன்னா இந்தியா முழுக்கவே அவங்க மடங்கள் வச்சு பரப்பிட்டாங்க. அவங்களால உள்ள நுழைய முடியாத ஒரு இடம் அப்படின்றது தமிழ்நாடாதான் இருந்துச்சு. ஆனா தமிழர்கள் நம்மளுக்குள்ளார அடிச்சுட்டு வீழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்க உள்ளார நுழைஞ்சாங்க. இந்த கேஜிஎஃப் படத்துல சொல்லுவாங்களே, எப்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் கேஜிஎஃப், அந்த மாதிரி தமிழ்நாடை எப்ப கைப்பற்றுறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க, சரியா உள்ளாங்க. அதனாலதான் இன்னைய வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலயுமே விடுவுகாலம் இல்லாம பண்றது இந்த ஆரிய திராவிட கூட்டு சதி. இதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாதுப்பா. சரிங்கண்ணா. சரி, இப்ப இதுல இருந்து வந்துட்டு ஒரு துணை கேள்வி வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இப்ப மலேசியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, முன்னுக்கே சொன்ன மாதிரி வந்துட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டாங்க. இங்க வந்துட்டு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு வந்து இப்ப மலாய்க்காரர்கள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இங்க உள்ள பூர்வக்குடிகள். இப்ப நம்ம வந்துட்டு நம்மள வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நீங்க வந்து வந்தேரிகள், நீங்க அங்கிருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு சொல்லி பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இங்க இருக்கிற மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு மலையாளர்கள், தெலுங்கர்கள், இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம வந்துட்டு சில விஷயத்த வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சகோதரர்கள் இருக்காங்களா, மலையாள தெலுங்கு சகோதரர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இங்க பள்ளியே கிடையாது. அதாவது வந்துட்டு தெலுங்கு பள்ளியோ மலையாள பள்ளியோ கிடையாது. ஆனா அவங்க அத்தனை பேருக்கும் வந்துட்டு இங்க வந்துட்டு எழுத படிக்க தெரியுது அவங்களோட மொழியில. அப்போ அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இயக்கமாக வச்சு அவங்க வந்துட்டு தன் மொழியையும் வரலாறையும் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்து அதை செய்யும்போது இந்த தமிழர்களுக்கு வந்துட்டு இயல்பாகவே வந்துட்டு இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கா, லைக் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு தமிழ் கற்றுக்கணும், இந்த கேள்வி வந்துட்டு வேற யாருக்கிட்டையும் இல்லைண்ணா. அதுதான் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இப்போ இங்கே சீக்கியர்கள் இருக்காங்க மலேசியாவில், இவங்கெல்லாம் இருக்கும்போது இப்போ ஒரு வெள்ளைக்காரனே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இங்கிலீஷ் எனக்கு எதுக்கு அப்படின்ற கேள்வி அடிப்படையில் வைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த கேள்வி வந்து தமிழர்கள்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு இது வந்துட்டு லைக் 200-300 வருஷமா தெரியல. ஆனால் இது வந்து உளவியலாகவே வந்து தமிழர்கள் மேலே இது திணிக்கப்பட்டுச்சா, லைக் தமிழ்ன்றது ஒன்றுமே கிடையாது, இதை படித்து நீங்கள் என்னடா செய்ய போறீங்க அப்படின்றதுனால தான் நம்மளுக்கே அந்த கேள்வி தோணுதா சில பேத்துக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா. அதாவது தமிழ் தேசிய வளர்ச்சி, அதாவது 2009 முள்ளிவாய்க்கால் சம்பவத்துக்கு பிறகு தமிழ் தேசியத்தின் எழுச்சி அப்படின்றதுக்கு அப்புறம், அதுவும் அண்ணன் சீமான் எப்ப தமிழ் அரசியல் வரலாற்றில் உள்ளார வந்தாங்களோ அது வந்து நம்மளுக்கு ஒரு திருப்பு முனை தான். அதற்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படின்றதுக்கான அந்த ஒரு வீச்சு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இப்போ எல்லா இடங்கள்லையும், இல்லையா? அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு இது இருக்கு, தமிழ் அப்படின்றது உணர்வு எங்களுக்குள்ளார வந்து அதை ஏத்தி வச்சுட்டாங்க அண்ணன். இப்ப நீங்க மலேசியால கேக்குறீங்க ஏன் வந்து நான் தமிழ் படிக்கணும் அப்படின்றதுக்கு. நீங்க அதாவது தமிழ் அந்த அந்த மொழியை வந்து நம்ம எப்படி அந்த மொழியின் இனிமையை உணர்வோம் அப்படின்னா அந்த மொழியை நம்ம படிச்சு நம்மளுக்கு அது புரிஞ்சாதான் அந்த மொழியின் இனிமையை வந்து நம்மளால உணர முடியும். 2000 வருடங்களுக்கு முன்னாடி உலகத்திலே வேற யாருக்குமேப்பா தங்கள் தாய்மொழி 2000 வருடங்களுக்கு முன்னாடி இலக்கண இலக்கியங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சீனர்கள் கூட கிடையாது. ஆனா தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க அந்த அகநானூரும் புறநானூரும் தொல்காப்பியத்தை நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு ஒரு சமூகம் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மொழி வேணும்ல. நீங்க அடிப்படையில உங்கள் தாய்மொழியில தான் கல்வி கற்கணும். இப்ப ஐரோப்பால நாடுகள் இருக்காங்க, உலகம் பூரா இருக்காங்க. ஆனா ஐரோப்பியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐரோப்பால இருக்கிற ஒவ்வொரு அரசாங்கம் உங்க தாய்மொழியில நீங்க படிங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா தாய்மொழியில படிக்கிறப்ப நம்ம படைக்கிறோம். உங்களுக்கு விளங்குது. உலகத்துல மிக சிறந்த மகிழுந்துகள் கார் நிறுவனங்கள் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா இந்த நிறுவனங்கள்லாம் பயங்கரமான நிறுவனங்கள் அப்படின்னு சில கார் நிறுவனங்களை சொல்லுங்களேன். BMW, Mercedes, சரி BMW பவேரியன் மோட்டார் ஒர்க்ஸ், சரியா? இதுவுமே ஜெர்மனிய தொழில்நுட்பம். BMW பென்ஸும் வந்து ஜெர்மனிய தொழில்நுட்பம். அவுடி இதுவும் ஜெர்மனிய தொழில்நுட்பம். ஜெர்மனியில அவங்க தங்கள் தாய்மொழியில கல்வி கற்கிறாங்க, உலகத்தின் மிக சிறந்த மகிழ்வுகளை படைக்கிறாங்க, சரியா? ஜப்பான் எடுத்துக்கிட்டா ஹாண்டா, டயோட்டா எல்லாமே இருக்காங்க. இது எல்லாமே ஜப்பான் அவங்க தாய்மொழியில கல்வி கற்கிறாங்க, உலகத்துல மிக சிறந்த மகிழ்வுகளை படைக்கிறாங்க, சரிங்களா? ரஷ்யாவை எடுத்துங்க. ரஷ்யால இருக்கிற அந்த அறிவு திறன் இருக்கு பாருங்க, அவங்க தாய்மொழியில கல்வி கற்கிறாங்க, உலகத்தின் மிக சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்காங்க. சீனாவை எடுத்துங்க. சீனால எல்லா குழந்தைகளும் தங்கள் தாய்மொழியில கல்வி கற்கிறாங்க, உலகத்துல மிக சிறந்த ஆட்களா மாறுறாங்க. ஆனா தமிழ் இனம் மட்டும்தான் எனக்கு வந்து மற்ற இதெல்லாம் கூட விடுங்க, தமிழ் இனம் மட்டும்தான் தமிழ் ஏன் படிக்கணும்னு கேள்வி கேட்கிறாங்க. ஜப்பானியன் ஜப்பான் மொழியில வளர்றப்ப, ஜெர்மானியன் ஜெர்மன் மொழியில வளர்றப்ப, தமிழனியன் தமிழ் மொழியில வளரக்கூடாது. இதுதான் இந்த திராவிட ஆட்சியின் சாதனை அப்படின்னு நான் சொன்னேன். சாதனை தான், ஆனா அது வேதனை தமிழர்களுக்கு. அவங்க நம்ம மூளை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்னப்பா தமிழ் படிச்சு என்னப்பா பண்ண போற அப்படின்னு. மொழியை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கலை பண்பாடு நாகரிகம் எல்லாமே போயிடும்பா. இதுக்கு நான் சான்றே உங்களுக்கு தென் அமெரிக்க நாடுகள் எடுத்துங்க. நான் வட அமெரிக்கால இருக்கேன், தென் அமெரிக்க கண்டத்தை எடுத்துங்க. அங்க இருக்கிற பிரேசில்ல போர்ச்சுகீஸ் பேசுவாங்க, மற்ற எல்லா நாடுகளையும் வந்து ஸ்பானிஷ் பேசுவாங்க. ஆனா அந்த நாட்டுக்குன்னு ஒரு பூர்வீக மொழி ஒண்ணு, அந்த மொழி அந்த மொழி எப்ப அவங்க பேசாம போனாங்களோ தங்கள் கலை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. உங்களுக்கு அது விளங்குது. கலையெல்லாம் இழந்துட்டாங்க, கலாச்சாரத்தை இழந்துட்டாங்க, நாகரிகத்தெல்லாம் இழந்துட்டாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2000 வருஷமா நம்மளால அதை எல்லா இடத்துலயும் மீட்டு கொண்டு வந்து இருக்க முடியுதுன்னா நம்ம மொழியின் மூலமாக தான் அதை பண்ண முடியுது. அதனாலதான் நீங்க தமிழ் படிக்கணும். சரிண்ணா. இல்லை, இது வந்து நானே வந்து உணர்ந்துக்கேன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு அப்பா வந்துட்டு ஒரு சாதாரண லாரி டிரைவர் தான். அப்போ அவர் வந்துட்டு பெரிய தமிழ் மொழி பற்று எல்லாம் இல்லை, ஆனால் அப்பா தமிழ் படிச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, என்னையும் 2வது தம்பியும் வந்துட்டு மலாய்ப்பள்ளியில் சேர்த்து விட்டாரு. அப்போ எங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. அப்போ இங்கே இருந்த சில விஷயங்கள், சில டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்னால நான் என்ன சொல்லிட்டேன், சரி மிச்சம் இருக்கிற 3 பேர் வந்து நீங்கள் தமிழ் பள்ளியில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாதம் பண்ணி எதுவாக இருந்தாலும் சரி தமிழ் பள்ளியில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்த. அதுல உள்ள விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாங்க, எங்களை விட அவங்க நல்லா படிச்சாங்க, நல்லா தேர்ச்சி பெற்றாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரிசல்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ வந்துட்டு சில நண்பர்கள் கிட்ட அன்னைக்கு கூட வந்துட்டு இடையில கூட பேசின தமிழ் பள்ளியில ஆசிரியராக இருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரிலாம் கருத்து போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, தமிழ் இலக்கியமெல்லாம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, தமிழ் வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்துட்டு நான் தமிழ் படிச்சனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த ஆசிரியர் பணி கிடைச்சிருக்கு. அப்ப தமிழ் இல்ல அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு வேலை இல்லாம போயிருக்கும்ல, அப்ப தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னு கேட்டா இப்ப எனக்கு வேலை கிடைச்சிருக்குல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம படிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம வந்து அதுல அதாவது வாழ்வியல் முறை தமிழ் அப்படின்றது அது ஒரு மொழி அப்படின்றத என்னால பார்க்க முடியாது. இப்ப ஒரு வாழ்வியல் முறையை வந்து உங்களுக்கு மதம் கொடுக்காது, ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வாழ்வியல் முறை இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் ஒரு வாழ்வியல் முறை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா தமிழ் மொழியினாலதான் வந்துச்சு. அப்ப நம்ம வந்து எந்த உலகத்துல எந்த பூமி பந்துக்கு எந்த இடத்துக்கு போனாலும், ரியூனியன் ஐலாண்ட்லயும் நான் சொல்லியிருக்கேன், ஃபிஜியில சொல்லியிருக்கேன், உலகத்துல ஏதோ சின்ன சின்ன நாடுகள் கூட தமிழர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே தமிழர் அப்படின்ற அந்த உணர்வோட தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்றத நான் எல்லாருக்கிட்டுமே சொல்றதுப்பா. சரிண்ணே, என்னோட அழைப்பை ஏற்று இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்துச்சுன்னா மீண்டும் சந்திக்கலானே. நன்றி, வணக்கம். நன்றி தம்பி.